ஹை டியர்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்துட்டு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் எடுத்துருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் ரொட்டீனில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நம்ம ஸ்கின் வந்துட்டு நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும். ஸோ அதுக்காக ஒரு நல்ல இன்க்ரீடியன்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அண்ட் அயன் கண்டென்ட் எல்லாமே நிறையவே இருக்குது. ஸோ விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆயில் எல்லாமே நல்லா ரிடியூஸ் பண்ணும். அண்ட் ஆக்னேக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ரெமிடியாக இருக்கும். அண்ட் விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட மெலனின் கண்டென்ட்டை வந்து ரிடியூஸ் பண்ணும். ஸோ அதனால் ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேஸில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாமே ரிடியூஸ் ஆகும். அண்ட் நார்மலி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு இன்டேக்காக நம்ம எடுக்கும் போது நம்ம பாடியில் இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். அப்படி ரிமூவ் ஆகிறதுனால நம்ம ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ளம்பியாக ஹெல்த்தியாக அண்ட் க்ளோவிங்காகவே இருக்கும். ஸோ தட்ஸ் வை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பீட்ரூட் வந்து ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதை வச்சு நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீனில் நம்ம ஆட் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு க்ளோவிங்கான ஸ்கின் வந்துட்டு நமக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட் இருந்தாலே வந்துட்டு போதும். நம்ம கொஞ்சம் அமௌண்ட் தான் எடுத்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பேலன்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாமல் அது ஒரு ஜூஸ் மாதிரி நீங்கள் வந்துட்டு இன்டேக் பண்ணிக்கோங்க. ஸோ நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு தெரியும். அண்ட் இந்த மாதிரி கட் பண்ண பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக நம்மளோட வந்து அந்த கிரைண்ட் பண்ணுற அந்த மிக்சி ஜார் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்கணும். பிகாஸ் நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. அண்ட் இதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா நான் ஜூஸ்க்கு தான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் கொஞ்சம் வந்துட்டு ஸ்கின் கேர்க்கு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்டெப் ஒன் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ் வச்சு நல்லா க்ளென்ஸ் பண்ணிக்கோங்க. க்ளீனாக இருக்கணும் நம்ம ஃபேஸ். ஸ்டெப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் தான் வந்து பண்ண போகிறோம். அண்ட் இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பீட்ரூட்டோட பேஸ்ட் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் ஃப்ளோர் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அந்த ரைஸை வந்துட்டுலாம் வந்துட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது. அது ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ ரொம்ப ஃபைன் பவுட்ராக இல்லாமல் ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் அது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு கர்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஸ்க்ரப் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம வீட்லேயே வந்து இந்த மாதிரி மேக் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பீட்ரூட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரப் பண்ணும் போது நல்லா உங்களோட ஃபேஸில் இருக்க பிக்மெண்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே ரிமூவ் ஆகும். ஸோ தட்ஸ் வை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீட்ரூட்லேயே வந்துட்டு ஸ்க்ரப் பண்ணி இன்றைக்கி நம்ம மேக் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் இப்போ வாங்க இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்க ஏரியா இருந்துச்சுன்னா அங்கே மட்டும் நீங்கள் வந்துட்டு டச் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ அப்படி இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிம்பிள்ஸ் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரப் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க பழைய செல்ஸ் அண்ட் பழைய ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம ஸ்கின் பார்க்கறதுக்கு நல்லா க்ளோவிங்காகவும் இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் சின்னலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஒயிட் ஹெட்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்படியே வந்து தெரியும். அண்ட் நோஸில் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரப் பண்ணுறதுனால அதெல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் ஸ்கின் பார்க்க நல்லா ஃபைனாக அண்ட் ஃப்ளாலெஸ்ஸாகவே இருக்கும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் வாஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ ஸ்க்ரப் பண்ணாலே நம்ம ஸ்கின் ரொம்ப வந்துட்டு சாஃப்ட் ஆகிடும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப் 3 தான் வந்து பண்ண போகிறோம், ஃபேஸ் மாஸ்க். ஸோ ஃபஸ்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் முல்தானி மிட்டி பவுட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க்னாலே வந்து பார்த்திங்கன்னா முல்தானி மிட்டி ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு இன்க்ரீடியன்ட்னு சொல்லலாம். நம்ம ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயில் வந்துட்டு எடுத்துரும். அண்ட் பார்க்கவே நல்லா வந்துட்டு ஸ்கின் நல்லா பிரைட்டாக அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நான் வந்து எப்போவுமே வந்து பார்த்தோன்னா முல்தானி மிட்டி வந்துட்டு எப்போவுமே நான் யூஸ் பண்ணுற ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது கூட நம்ம வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, அதோட ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். அண்ட் இந்த ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 டீஸ்பூன் நல்லாவே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம மாஸ்காக போடும்போது நமக்கு கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹனி வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூர் ஹனி. அண்ட் உங்கள் கிட்டே இருக்க ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
அண்ட் ஹனி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஃபேஸ் மாஸ்க்னாலுமே ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஸ்கின் வந்து நீங்கள் ஆஃப்டர் வாஷ் ரொம்ப சாஃப்டாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நேரம் வந்துட்டு உங்கள் ஃபேஸில் இருக்கும். இதே நீங்கள் ஆட் பண்ணாமல் நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக அது வந்து காஞ்சிரும், நம்ம வாஷ் பண்ணிடுவோம். இதே ஹனியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேஸில் வந்துட்டு நம்ம வைக்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா ஹனி வந்துட்டு நான் எப்போவுமே நான் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க் வந்துட்டு ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஃபேஸ் மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 3 days வந்துட்டு 3 to 4 days நினைக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேலஞ்ச் வீடியோ மாதிரி வந்துட்டு நான் போட்டிருந்திருப்பேன். ஸோ அதோட லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு கார்ட்டில் வந்து கொடுக்குறேன், அதையும் வந்துட்டு செக் பண்ணி வந்து பாருங்கள். அண்ட் நார்மலி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஃபேஸ் மாஸ்க் போடுறது வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ், இல்லை 2 weeks once, இல்லை மந்த்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும், அது உங்கள் கன்வீனியன்ட். பட் ஃபேஸ் மாஸ்க்லாம் நீங்கள் எப்போனாலும் வந்துட்டு போடலாம், 2 days once, வீக்லி ஒன்ஸ் எல்லாம் நீங்கள் போடலாம். பட் ஸ்க்ரப் பண்ணுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும். ஸோ ஸ்க்ரப் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து பண்ணாதீங்க. ஸோ எப்போயாவது பண்ணாலே வந்துட்டு போதும். அண்ட் மிச்சம் இருந்த அந்த பீட்ரூட்டோட பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்படியே மிக்சியில் போட்டு வாட்டர் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஜூஸாக வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பிளட்டில் இருக்க டாக்ஸின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். ஸோ அப்போ பார்க்க உங்களோட ஸ்கின் நல்லா க்ளோவிங் ஆகிட்டே வரும். அண்டு வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் ஜூஸ் வந்துட்டு டெய்லியுமே எடுத்துக்கூடாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு ஸ்டோன் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு வரும், வீக்லி ஒன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 minutes அப்புறமா நாம் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காஞ்சாலே வந்துட்டு போதும். அண்ட் நல்லா வந்துட்டு காயவும் விடாதீங்க, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா. ஸோ ஆயில் ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நல்லா வந்துட்டு காய விட்டுக்கோங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இன்ஸ்டண்ட்டான ஒரு பிரைட்டான லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நம்ம ஸ்க்ரப் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ரூட்டீன் பண்ணியிருக்கனால உங்கள் ஸ்கின் பார்க்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் நல்ல ஒரு பிரைட்டான க்ளோவும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ருட்டீன் அண்ட் இந்தோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் மீட் பண்ணலாம். அண்ட் அது வரைக்கும் ஸ்டே ட்யூன்ட் அண்ட் பை பை.